அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வாக்குத்தத்தை கொடுத்துட்டு வருஷம் ஃபுல்லாக பரிசுத்தமாக வாழ்ந்துருங்க, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுன்னு சொல்லி அனுப்புனா அதுக்கு இப்படி சொல்லலாம், உனக்கு வாக்குத்தத்தமே இல்லை, வீட்டுக்கு போயிரு. இது ரெண்டுமே ஒன்று தான். உனக்கு 10,000 ரூபா கொடுத்துட்றேன், இந்த கடலை தாண்டிருன்றக்கு 10,000 ரூபா இல்லைன்னு சொல்லிருக்கலாம். அப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது மனிதனை நம்பி மனிதனை முன்னிட்டு அவர் தரலையாம், கிறிஸ்துவை முன்னிட்டு. கையை தட்டுங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது உடன்படிக்கை பண்ணும்போது உங்களை நம்பி பண்ணல, கை தட்டுங்க. ஒரு அவருக்கு நல்ல வேலை என்ன நம்பலன்னு சொல்லுங்க. யார் நல்ல வேலை? உங்களுக்கு நல்ல வேலை. நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் வாக்குத்தத்தை நிறைவேற மாட்டேன், நீ இப்படி இல்லை அப்படி இல்லை. இது தெரிஞ்ச கதை தானே சார். உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு வருஷம் ஃபுல்லாக பரிசுத்தமாக வாழ்ந்துருங்க, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுன்னு சொல்லி அனுப்புனா அதுக்கு இப்படி சொல்லலாம், உனக்கு வாக்குத்தத்தமே இல்லை, வீட்டுக்கு போயிரு. இது ரெண்டுமே ஒன்று தான். உனக்கு 10,000 ரூபா கொடுத்துட்றேன், இந்த கடலை தாண்டிருன்றக்கு 10,000 ரூபா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது மனிதனை நம்பி மனிதனை முன்னிட்டு அவர் தரலையாம், கிறிஸ்துவை முன்னிட்டு. கையை தட்டுங்க. கிறிஸ்துவை முன்னிட்டு முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின், அதுக்கப்புறம் 430 வருஷத்துக்கு அப்புறம் தான் உண்டான நியாய பிரமாணமானது. இதை செய்ய அதை செய்யாத, அதை செஞ்சா அது விழுகும், இதை செஞ்சா இது விழுகும், இதெல்லாம் எப்போ வந்துச்சு? இந்த எடிஷன் எப்போ வந்து அதோட சேர்ந்துச்சு? இந்த இந்த பேஜஸ் எப்போ சேர்ந்துச்சு? 430 வருஷத்துக்கு பின்னாடி வந்த டூ அண்ட் டூ நாட் கேனாட் நல்லிஃபை த ப்ராமிஸ் which was already established in the name of Jesus. இயேசுவை முன்னிட்டு உறுதி பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம். என்னுடைய செயல்களின் அடிப்படையிலே இந்த ஊழியத்துக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை தரல, இயேசு கொடுத்த கிரயத்தின் அடிப்படையிலே இந்த ஊழியத்திற்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறபடியினால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகவே, அதைத்தான் அவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள முடியாது. இந்த கல்லின் மீது சபைய சொல்றாரு, ஊழியத்தை சொல்றாரு. இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவார்கள். இது எவன் மேல் விழுகிறதோ அது அவனை நசுக்கி போடும். காரணம், அதை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான உபவாச வீரர் கிடையாது, இதற்கான கிரயத்தை கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.